அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தேசிய கல்விக் கொள்கையில உள்ள பாதகங்கள் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஒரு பேசுபொருளா இருக்கு. போன வருஷமே வந்து நம்ம வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணி ஒரு கருத்தரங்கம்லாம் பண்ணி நம்ம கோரிக்கைகள் அமைச்சு விட்டோம் மத்திய அரசுக்கு. ஆனா அதை வந்து எதையுமே பொருட்படுத்தாம தேசிய கல்விக் கொள்கை வந்து அப்படியே சட்டமாக கொண்டு வரதுக்கு வந்து பாக்குறாங்க. நம்ம அதை வந்து ஏன் எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். இருந்தாலும் இது ரங்கராஜ் பாண்டே போன்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து நகைச்சுவை பண்றோம், நம்ம எல்லாம் வந்து காமெடி பண்றோம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கான ஒரு ஆறு கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு வந்து அவர் வந்து பதில் கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் இருக்கு, அதாவது தாய்மொழி அண்ட் ஆங்கிலம்ங்கிறது தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இது மும்மொழி கொள்கை எதற்கு, அதுக்கான பதில் சொல்லுங்க. இந்த இருமொழி கொள்கை மூலமா தமிழ்நாடு வந்து கல்வியில வந்து உயர்ந்திருக்கு. இந்தியாவிலேயே ஜிஇஆர்ங்கிறதுல வந்து நம்ம தமிழகம் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு போறவங்க எண்ணிக்கை ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது மும்மொழி கொள்கை எதற்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் திணிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எல்லா லாங்குவேஜுக்கும் மதிப்பு கொடுக்காம சமஸ்கிருதத்துக்கு மட்டும் எதற்கு, அனைத்து பள்ளி கல்லூரிகளில் சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்த வேண்டிய காரணம் என்ன, அதுக்கான பதில் சொல்லுங்க. அது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து மூன்றாம் வகுப்பு, ஐந்தாம் வகுப்பு, எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வுங்கிறது வந்து எதற்கு, அதுக்கான பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யாரும் வந்து படிப்பை வந்து பதில விட்டுறக்கூடாதுங்கிறது தான் காரணமே. ஸோ இந்த மூன்றாம் வகுப்பில் நீங்கள் இது பண்ணுறப்ப இது வந்து ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யாரும் வந்து கல்வியை தொடர முடியாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மூன்றாம் வகுப்பில் வந்து ஃபெயில் ஆகிட்டியா, ஓகே நீ போயிடு, அஞ்சாம் வகுப்பு ஃபெயில் ஆகிட்டே நீ போயிடுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பொது தேர்வுங்கிறதும் தேவையற்ற இது ஒன்று. இதனால வந்து ஒரு மன அழுத்தம் தான் உண்டாகும். 10th பிளஸ் டூ அப்போ வந்து கொண்டு வரதுங்கிறது ஓகே, அதுக்கு பிஃபோரா வந்து பிறந்த குழந்தைக்கெல்லாம் வந்து கொண்டு வரதுங்கிறது மூன்றாவது பொது தேர்வுங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ இந்த பாயிண்ட் தேவையில்லாத ஒன்று. ஃபோர்த் ஒன்று, நம்ம தமிழ்நாட்டில் நுழைத்தேர்வுங்கிற கான்செப்டே கிடையாது. பிஎஸ்சி ஆகட்டும் பிஇ ஆகட்டும் 2006 கொண்டு வரப்பட்ட சட்டம் மூலமாக ப்ளஸ் டூ முடிக்கிறவங்க அந்த மதிப்பின் அடிப்படையில் காலேஜ் போகணுங்கிறது நம்மளோட சட்டம். அதை மீறி நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ நீட்டுக்கு கொண்டு வந்த மாதிரி இப்போ நீட்டுக்கே வந்து தமிழகத்தில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அனைவரும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு மட்டும் கிடையாது, எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்களே, இதை நாங்கள் வந்து எதிர்க்கிறோம். இது வந்து ஃபோர்த்து பாயிண்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து ஒவ்வொரு மாநிலமும் கல்விங்கிறது அவங்க உரிமை, அந்த மாணவர்களுக்கு வந்து என்ன பாடத்திட்டம் உருவாக்கணுங்கிறது வந்து அவங்களுக்கு முழு உரிமை உண்டு. நம்ம மாநில பாடத்திட்டம் வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ங்கிறது நம்ம மாநில பாடத்திட்டம், அதை உருவாக்குற உரிமை வந்து நம்ம வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து உண்டு. அவங்க என்ன படிக்கணும், என்ன வரலாறு படிக்கணும், அந்த ஊர் கலாச்சாரம் என்ன, என்ன பழக்க வழக்கம், அதை பொறுத்து நம்ம வந்து பாடத்திட்டம் வந்து உருவாக்குறோம். அதை வந்து பறித்து மத்திய அரசு தான் வந்து பாடத்திட்டம் உருவாக்கணுங்கிறதும் ஏற்றுக்க முடியாது. இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட்டு. சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து புதிய தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்கான காரணமே இந்தியாவோட ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது 26% இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து 2035 50% கொண்டு போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து உருவாக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழகம் வந்து ஏற்கனவே 49% அச்சீவ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை வந்து எதற்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அடுத்த நிலைக்கு போகணும், அந்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம இதோட சிறந்த கொள்கை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, அதை நம்ம பின்பற்றணுங்கிற நோக்கமே. இதில் இன்னொரு பாயிண்ட் நான் வந்து குறிப்பிடலை, அதாவது அந்த இளங்கலை, அதாவது இப்போ பிஎஸ்சியோ பிஇயோ நம்ம வந்து காலேஜுக்கு போகிறோம்ல, காலேஜில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேசிய கல்விக் கொள்கை மூலமாக அனைத்து கல்லூரிகளுக்கும் வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் தராங்க. தன்னாட்சி அதிகாரம்னா ஒரு அட்டானமஸ்ங்கிற மாதிரி. ஸோ எதுவுமே வந்து ஒரு பல்கலைக்கழகம் கீழே வராது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க விருப்பப்பட்ட பாடத்தை வந்து செட் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து ஒவ்வொரு பாடத்திட்டம் இருக்கும், அவங்க விருப்பப்பட்ட ஃபீஸ் வந்து வச்சுக்குவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஏழை மாணவர்கள் நம்ம எப்படி வந்து உயர்கல்வி படிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது.
ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, இது உயர்கல்வி படிக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன வந்து பின்பற்றுறோமோ, அண்ணா பல்கலைக்கழகம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் இருக்கும். அந்தந்த இதில் வந்து பாரதியார், பாரதிதாசன் இதெல்லாம் இருக்கும். அந்த யூனிவர்சிட்டி கீழே பார்த்திங்கன்னா இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் இருக்கும். நம்ம இதையே பின்பற்றுறது தான் நல்லது. அதை விடுத்து எல்லா காலேஜுக்கும் வந்து இது அட்டனமாக சொல்லி கொடுக்குறப்ப ஏழை மாணவர்கள் வந்து படிக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ கடைசியாக ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம், வைரமுத்து போன்றவர்கள், அதுக்கப்புறம் இவர் விஜயகாந்த் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை வந்து சிறந்தது. ஏன்னா தாய்மொழி வழி கல்வி வந்து அதை சொல்கிறாங்க, ஃபிஃப்த்து வரைக்கும் படிக்கலாம் என்ன சொல்கிறாங்கங்கிற மாதிரி போட்டுக்கு சொல்கிறாங்க. அது இல்லாமல் எயித்து வரைக்கும் கொண்டு போகலாம்ங்கிறது வந்து சம் ரெக்கமெண்டேஷனாக இருக்குங்க சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கிட்ட வந்து கேட்குறாங்க, அதுக்கு அவர் கொடுத்த பதில் வந்து என்னதுன்னா, இது என்ன கேள்வினா, இப்போ சிபிஎஸ்இ போன்ற பள்ளிகளில் தாய்மொழி கல்வி வந்து பாசிபிளாங்கிற மாதிரி கேட்குறாங்க, அதாவது பண்ண முடியுமா? இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது, நீங்கள் தாய்மொழி கல்வி வந்து எப்படி கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அப்படியே பல்ட்டி அடிக்கிறார். என்னதுன்னா தாய்மொழி கல்வி வந்து பின்பற்றணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த அரசுகளே முடிவு பண்ணிக்குவாங்க அப்படின்னா, நான் எல்லாமே நாங்களே முடிவு பண்ணிக்கிறோமே, தேசிய கல்விக் கொள்கை வந்து எதற்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மும்மொழிக் கொள்கையா இருமொழிக் கொள்கையா நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், என்ன பாடத்திட்டம் சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், சமஸ்கிருதம் வேணுமா வேணாமா சொல்லி நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், பொதுத்துறை வேணுமா வேணாமா சொல்லி நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை வந்து வேண்டாம்ங்கிறது தான் இதுவே. நீங்கள் சொன்ன ஒரு பாசிட்டிவும் வந்து இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிற போது இந்த தேசிய கல்விக் கொள்கை வந்து எதற்குங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஏதோ ஒரு சிலர் மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நம்ம தமிழக அரசு வலியுறுத்தி, ஏன்னா கல்விங்கிறது பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது, மத்திய அரசு நினச்சா மட்டும் பண்ணாது, நம்ம மாநில அரசும் வந்து அதுக்கு வந்து ஒத்து வரணும். ஸோ மத்திய அரசு கொண்டு வர இதை வந்து மாநில அரசு வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது நம்ம விருப்பம். ஸோ அதனால் தேசிய கல்விக் கொள்கையை வந்து தமிழக அரசு வந்து முழுமையாக எதிர்க்கணுங்கிறது நமது கோரிக்கையாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்கள் கேள்விகள்லாம் கமெண்ட்டில் போடலாம். நன்றி.